ஓம் சாந்தி. 26/4/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையின் நினைவில் சதா மகிழ்ச்சியாக இருங்கள். பழைய சரீரத்தின் உணர்வை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். ஏனெனில் நீங்கள் யோக பலத்தின் மூலம் வாயு மண்டலத்தை தூய்மைப்படுத்தும் சேவை செய்ய வேண்டும். கேள்வி: ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு, அதாவது உதவித்தொகை பெறுவதற்கு, அல்லது தனக்குத்தானே ராஜ்ய திலகம் வைத்து கொள்வதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: நினைவு யாத்திரையின் முயற்சி செய்யும் போது ராஜ்ய திலகம் கிடைக்கும். தங்களுக்குள் சகோதர சகோதரர் என்று உணரும் பயிற்சி செய்யுங்கள். அப்போது பெயர் ரூபத்தின் உணர்வு நீங்கிவிடும். வீணான விஷயங்களை ஒருபோதும் கேட்காதீர்கள். பாபா கூறுவதை மட்டும் கேளுங்கள். மற்ற விஷயங்களுக்கு காதை மூடி கொள்ளுங்கள். படிப்பின் மீது முழு கவனம் செலுத்துங்கள். அப்போது உதவித்தொகை கிடைக்கும். அப்படின்றார் பாபா. அடுத்தது முரளிலே பாபா கூறுகிறார், குழந்தைகளுக்கு தெரியும், நாம் ஸ்ரீமத் படி நமக்காக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று. மனம், சொல், செயல் மூலமாக யார் எவ்வளோ சேவை செய்கிறார்களோ அவ்வளவு தனக்குத்தானே நன்மை செய்து கொள்கிறார்கள். பாபாவை நினைவு செய்கிறதுனால குஷியும் அதிகம் இருக்கும். எப்பொழுதுமே பாபா நினைவு இருந்தால் எப்பொழுதுமே குஷி இருக்கும். அப்படின்றார் பாபா. தந்தையை மறக்கிறதுனால வாடி போயிடுவீங்க. ஆத்மாக்களின் தந்தை இந்த வாய் மூலம் பேசுகிறார். நாம் ஆத்மாக்கள் இந்த காது மூலம் கேட்கிறோம். இது போன்ற பழக்கங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாபாவை நினைவு செய்து செய்து வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இந்த நினைவு யாத்திரை மிகவும் சக்தி கொடுக்கும். எவ்வளோ உங்களுக்கு சக்தி கிடைக்குது என்றால் நீங்கள் உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆகையால் பாபா கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், உங்களுடைய பாவ கர்மங்களும் அழிந்துவிடும். இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அதாவது கடைசியில் இந்த வசீகர மந்திரம்தான் நமக்கு உதவும். அடுத்தது பாபா கூறுகிறார், நீங்கள் இங்கே வந்திருப்பதே உண்மையான சம்பாதனை சம்பாதிப்பதற்கு. இந்த உண்மையான சம்பாதனை வேறு எங்கேயும் செய்ய முடியாது. அதாவது கூடவே கொண்டு போகக்கூடிய சம்பாதனை அல்லது வருமானம் இது வேறு எங்கேயும் செய்ய முடியாதுன்றார் பாபா. பிறகு இந்த பழைய உலகமும் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீர்கள், இந்த உலகமும் புதியதாகிவிடும். பக்தி மார்க்கத்தில் பாபா சொல்கிறார், பெருசாக எந்த உழைப்பு இல்லை அப்படின்றார். நீங்கள் பாருங்கள், இங்கே என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? முழு பழைய உலகத்தையே மறக்க வேண்டியதாக இருக்குது. எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டியதாக இருக்குது. பாபா செய்ய வைக்கிறார், இருந்தாலும் நம்ம செய்யணும். ஆனால் பக்தி மார்க்கத்தில் இந்த விஷயங்களெல்லாம் கிடையாது. குழந்தைகள் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள், குஷியும் வரிசை கிரமமாக தான் இருக்குது. அப்படின்னு ஒரே மாதிரி குஷி அனைவருக்கும் இருப்பதில்லை. அடுத்தது பாபா சொல்கிறார், அனைத்து மனிதர்கள் தேகதாரிகளிடம் சென்று கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில், ஆனால் நீங்கள் யாரிடம் வந்திருக்கிறீர்கள் அப்படின்றார். யாருக்கு சரீரமே இல்லையோ அவரிடம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதுதான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சுத்தமான அன்பு. மற்றபடி இங்கே வந்து ஆசனங்கள் போட்டு அமர்ந்து யோகா செய்யணும் என்பதெல்லாம் இல்லை. இது ஹட்டி யோகம் கிடையாது. நீங்கள் ஓய்வாக அமர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். படுத்துட்டு கூட நீங்கள் நினைவு செய்யலாம். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். ஆகையால் அவரை மிகவும் அன்போடு
நினைவு செய்ய வேண்டும். ஆனால் இதில்தான் மாயா தடைகளை ஏற்படுத்தும். நாம் பாபாவின் நினைவில் மகிழ்ச்சியாக இருந்து சாப்பிட்டோமா என்று பார்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுடையது ஏறும் கலை. உங்களுடைய ஏறும் கலையினால உலகத்துக்கே நன்மை நடக்கிறது என்றார் பாபா. நீங்கள் சத்தியுகத்துக்கு போனீங்கன்னா மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் பரந்தாமத்துக்கு போயிடுறாங்க இல்லையா, அதனால் பாபா உங்களுடைய ஏறும் கலையில் அனைவருக்கும் நன்மை இருக்கிறது. அடுத்தது பாபா, நான் வந்திருப்பதை குழந்தைகளுக்கு அலங்காரம் செய்து வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு அப்படின்றார். அதனால் எப்பொழுதுமே பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருங்க. இதுதான் பிராமணர்களின் ஆன்மீக யாத்திரை. பரமாத்மாவை நினைவு செய்து கொண்டே வீட்டிற்கு போய் சேர்ந்து விடுவீர்கள். பாபா என்று சொல்லும் போதுதான் ஆஸ்தினுடைய மனம் வீசும். ஆகையில் முக்கியமான விஷயம் வந்து நினைவுதான். கடைசி காலத்தில் ஷரீர உணர்வு அல்லது செல்வம் அல்லது ஆஸ்தியின் நினைவு வரக்கூடாது, இல்லை என்றால் மறுபிறவி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது பாபா சொல்கிறார், திடீரென்று உங்களுக்கு எல்லையற்ற சுகத்தினுடைய ஆஸ்தி அடிச்சிருக்கு, அதனால் குஷியில் இருங்க. இது ஆத்மாக்களின் ஓட்டப்பந்தயம். இதில் கூட என்ன ஆயிடுது அப்படின்னா மாயாவின் காரணமாக ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது, விபத்துலாம் நடக்கும், அல்லது டைவர்ஸ் பண்ணிடுவாங்க, பாபா கைவிட்டுட்டு போயிடுவாங்க, அல்லது மாயா புத்தி யோகத்தை கட் பண்ணிடுறது. அதுலேயும் பெரிய பூதம், மிகப்பெரிய பூதம்ன்றது காம விகாரம். இந்த காமத்தின் மீது அல்லது இந்த காம விகாரத்தின் மீது வெற்றி அடைவதன் மூலமாக நம்ம உலகத்தையே வென்றிடலாம் அப்படின்றார் பாபா. அடுத்தது பாபா சொல்கிறார், இது உங்களுடைய கடைசி பிறவி, ஆகையால் கண்டிப்பாக தூய்மையாக மாறணும். அப்பொழுதுதான் வெற்றி அடைய முடியும், இல்லை என்றால் தோல்வி அடைந்து விடுவீர்கள். இது மரண உலகத்தினுடைய கடைசி பிறவி அன்று மறுபடியும் சொல்கிறார் பாபா. அதனால் இந்த கடைசி பிறவி என்ற ஞாபகம் இருந்ததுன்னா நான் தூய்மை ஆகணும் அப்படின்ற அந்த நினைவும் இருக்கும். எவ்வளோ தாரணை செய்கிறோமோ அவ்வளவோ குஷி இருக்கும். ஆனாலும் அதிருஷ்டத்தில் இல்லை என்றால் மாயா இருக்க விடாது. அடுத்தது பாபா சொல்கிறார், இப்போ வந்து டைமண்ட்ஸ்னுடைய விலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஏறி இருக்குது. ஒரு காலத்தில் நீங்கள்லாம் வந்து கோவில்கள் கட்டும் போது அதில் வந்து வைரங்களையும் வைடூரியங்களையும் வந்து பதிச்சிட்டீங்க, ஆனால் இப்போ வந்து எவ்வளோ விலை ஏறி இருக்கு பாருங்கள். பாபா அவருடைய காலத்தில் சொல்கிறார், அதாவது ஒரு காலத்தில் வைரங்கள் கூட வாங்கும் போது கொசுருன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா, இப்போ எல்லாம் காய்கறி வாங்கினா கூட கொசுரெல்லாம் எதுவும் யாரும் கொடுக்கறதில்ல, இது போல் எல்லாம் மாறி இருக்கு, எல்லாத்தையும் இழந்துட்டீங்க அப்படின்றார். அதனால் மீண்டும் ராஜ்யத்தை அடையணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்ரீமத் படி நடக்கணும், முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்கணும். உங்களுடைய வழியெல்லாம் எந்த வேலைக்கும் உதவாது. அதாவது பாபா போதும், உங்கள் வழியில் நடந்தது அதெல்லாம் எதுக்கும் உதவாது, ஒழுங்காக என்னுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், எல்லையற்ற தந்தையிடமிருந்து சர்ச் லைட் அல்லது சக்தி அடைவதற்கு அவரது உதவியாளர் ஆக வேண்டும். முக்கியமான பேட்டரியுடன் தங்களது தொடர்பை இணைத்து வைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நேரத்தை வீணாக்க கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், உண்மையான சம்பாதனை செய்ய மற்றும் பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நினைவினால் வாயுமண்டலம் சுத்தமாகிறது, ஆத்மா சதோப்பிரதானமாகிறது, அளவற்ற மகிழ்ச்சியின் அனுபவம் ஏற்படுகிறது, கர்மேந்திரியங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் அப்படின்றார். அதனால் நினைவு யாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வரதானம்,
தாரணை ஸ்வரூபத்தின் மூலம் சேவை செய்து குஷி என்ற உடனடி பலனை அடையக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்க. சேவைக்கான ஊக்கம் வைப்பது நல்லது தான், ஆனால் சூழ்நிலைகள் படி ஏதோ காரணங்கள் நமக்கு சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் மனம் துவண்டுவிடக்கூடாது, அல்லது குழப்பத்திலும் வரக்கூடாது. ஞானம் கொடுக்குற வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன? உங்களுடைய தாரணை ஸ்வரூபத்தினுடைய பிரபாவத்தின் மூலமாக சேவை செய்து அந்த மார்க்ஸை வந்து சேமித்து கொள்ளுங்கள் அப்படின்றார் பாபா. அதாவது ஞானம் சொல்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது செய்யுங்க, சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து மனநிலை மாறக்கூடாது. சிலருக்கு வந்து சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அப்போ நமக்கு சேவை செய்ய தெரியாதா, அல்லது பாபா நமக்கு ஏன் சான்ஸு கொடுக்கல அப்படின்றதெல்லாம் வந்து குழப்பம் வந்துடும். அதனால் பாபா வந்து அந்த மாதிரி எந்த குழப்பத்திலையும் தயவுசெய்து வராதிங்க. உங்களுக்கு சேவைக்கான வாய்ப்பு, எல்லோரும் மேடைக்கு போக முடியுமா, எல்லோரும் ஞானம் சொல்ல முடியுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பார்ட் இருக்குது. அதனால் தாரணையின் ஸ்வரூபத்தில் இருங்க. உங்களுடைய தாரணை ஸ்வரூபமே அது வந்து பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுடைய மார்க்ஸ் கூட சேமிப்பாகும். அதுக்கு தான் உண்மையான மதிப்பெண்கள். தாரணை ஸ்வரூப குழந்தைகள் தான் உண்மையான சேவாதாரிகள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த மாதிரி தாரணை ஸ்வரூபத்தில் இருந்து யாரெல்லாம் சேவை செய்கிறாங்களோ அவர்களுக்கு அனைவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அல்லது சேவையினுடைய அந்த ரிட்டர்னாக உடனடி பலன் குஷியினுடைய அனுபவமும் ஆகும். அதனால் தாரணை ஸ்வரூபத்தில் இருந்து அந்த பிரபாவத்தை நம்ம ஏற்படுத்தணும். ஸ்லோகன். உண்மையான உள்ளத்துடன் வள்ளலாகிய பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய மற்றும் வரங்களை வழங்கும் தந்தையை திருப்திப்படுத்துங்கள், அப்போது ஆன்மீக போதையில் இருப்பீர்கள். ஓம் சாந்தி.